ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் வச்சு நாலு வகையான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அவல் யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. ஒரு கப்பு அவல் எடுத்து ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். அது நல்லா இப்போ ஊறிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கால் கப்பு தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தண்ணியாக இருக்கிறதுனால நிறையா இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கப் அவலுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், அது நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து வால்நட்டும் திராட்சையும் எடுத்திருக்கேன். என்கிட்ட முந்திரி இல்லாதனால எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் நெய், கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் இப்போ வந்து நட்ஸ் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து வால்நட்டு தான் எடுத்திருக்கேன், அதனால ஒன்றாவே ரெண்டையும் சேர்த்து போடுறேன். இன்கேஸ் நீங்கள் முந்திரி எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி கூடவே திராட்சையை சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா திராட்சை வந்து சட்டுன்னு வறுபட்டுரும், அப்புறம் வந்து முந்திரி வந்து வறுபட லேட் ஆகும், அதுக்குள்ளே திராட்சை கருகிடும். அதனால தான் இப்போ வறுபட்டுடிச்சு வெளியில் எடுத்து வச்சிடலாம். அதே நெய்யில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அவலை சேர்த்து இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவல் வறுபட்டதும் இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வேகட்டும். தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா அவல் வெந்து திக்காயிடும். இப்போ நீங்கள் அவல் எடுத்து கையால் மசிச்சு பார்த்தாலும் நல்லா மசியும் வெந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பும் ஏற்கனவே வெந்தது தான், ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் அது கூட நல்லா சேர்ந்து வெந்த பிறகு அடுத்ததான் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற வெல்லத்தில் மண் கல் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை வந்து பாகு எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு இதில் வாசனைக்கு ஏலக்காய் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்ததான் இனிப்பை தூக்கி கொடுக்க ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததும் லைட்டாக அந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து அவல் வச்சு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சுகர் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒன்றரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் சுகருக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு கப் வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுகர் கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாகு பதம் தேவையில்லை, லைட்டாக பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். இப்போ கரெக்டான ஸ்டேஜில் வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கப் அவலுக்கு முக்கால் கப் பால், கால் கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
பால் எல்லாம் ஒன்றா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அவள் வந்து சட்டுன்னு உறிஞ்சு பாலில். ஸோ உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா ஒரு கால் கப்லேருந்து அரை கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு கால் கப்பு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முக்கால் கப் பால் சேர்த்தோம், இப்போ கால் கப்பு தண்ணி. இதுவும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா, சில அவள் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கும், நல்லா திக்கான அவளாக இருந்தால் நீங்கள் அரை கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி ஊற விட்டுறலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிசையும் போது அவள் வந்து கட்டி கட்டியாக ஒழுங்காக பிசையலை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். இது அப்படியே இப்போ ஊறட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள். ஊறுனா வந்து கரெக்டாக நமக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நம்ம வந்து வழக்கமாக வந்து குலோப் ஜாமுன் உருட்டுற மாதிரி நமக்கு தேவையான சைஸில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இது வந்து உடையாமல் இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே உருட்டியிருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வெடிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நல்லா உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் மிதமான சூடில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு சைடு வெந்ததும் கரண்டி வச்சு நம்ம அடுத்த சைடு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு சைடு நல்லா வேகட்டும், அப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி விடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சைடு மட்டும் நல்லா வந்து வெந்து நமக்கு வந்து கலர் மாறிடும். பார்க்குறதுக்கு குலோப் ஜாமுன் ஈவனாக ஒரே மாதிரி கலரில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம போட்டதுமே இந்த மாதிரி கரண்டி வச்சு வச்சுட்டு லைட்டாக வந்து நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். எல்லா சைடுமே நல்லா ஈவனாக வெந்துடுச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4-5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணேன் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ வந்து பர்ஃபெக்டான கலரில் நமக்கு சூப்பராக வெந்துட்டு இப்போ வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சக்கரைப்பாகு உள்ளே போட்டுடலாம். சக்கரைப்பாகும் நல்ல மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். இன்கேஸ் பாகு நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா திரும்பவும் லைட்டாக வந்து சூடுபடுத்திக்கோங்க. எல்லா குலோப் ஜாமுனும் பொறிச்சு போட்டாச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 கப் அவளுக்கு ஒரு 15-16 குலோப் ஜாமுன் வந்துச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். சின்னதாக செஞ்சால் இன்னும் அதிகம் வரும். அடுத்ததாக நம்ம சிவப்பு அவல் வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதும் 6-7 பாதாம் எடுத்து அதை ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாமுக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம். வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே நெய்யில் ஒரு 10-15 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உப்பி வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 1 கால் கப் துருவுன தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா லட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா கெடாமல் இருக்கும். இதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து அதோட ஈரப்பதம்லாம் போன பிறகு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 கால் டீஸ்பூன் நெய் சேர்த்து அவல் போட்டு இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். அவல் நல்லா வறுபட்டுடுச்சு. கை வச்சு இந்த மாதிரி நம்ம உடச்சி பார்த்தோன்னா நல்லா பொடி பொடியாக உடையணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இது ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
அரைச்சதை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். அதே ஜாரில் வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கால் கப்பை விட அதிகமாக அரை கப்பை விட கம்மியாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு கப் அவலுக்கு. உங்களுக்கு இதை விட இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட்டி சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லத்தை கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் நாட்டு சக்கரையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அவலில் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரையும் தேங்காயும் சேர்த்து அரைச்சோன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உருண்டை அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும். இப்போ இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க பாதாம் திராட்சை இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் லட்டு பிடிச்சாலும் பிடிக்கலாம், இல்லை அப்படின்னா இதில் கொஞ்சமாக வந்து நெய் உருக்கின நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லட்டு வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், உடையாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போது லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழுத்தி பிடிக்கணும், இல்லைனா வந்து உடஞ்சி போயிடும். நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்க. அடுத்து நாலாவது ரெசிபி, அவல் வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இதை போட்டு லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அவல் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. அதே கடாயில் 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அவலுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1/4 கப் வெல்லம் துருவி எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் எதுவும் கல் தூசியெல்லாம் இருக்காது, அதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் சீக்கிரம் வெள்ளத்தில் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அவலை சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா திக்காயிடும். கட்டி எதுவும் இருந்ததுன்னா கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்திட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிரும். இதில் கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமாகவே இதுக்கு 1-2 டீஸ்பூன் நெய் போதும், ரொம்ப தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, அல்வா நல்லா வெந்து திக்காயிடுச்சு. பாத்திரத்துலேயும் இந்த மாதிரி ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணும். இப்போ வந்து நமக்கு தேவையான நட்ஸ் வந்து அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 4-5 பாதாம் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து சேர்த்துக்கிறேன். சுட சுட சுவையான அவல் அல்வா ரெடி ஆகிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது அவலில் தான் செஞ்சுருக்கோம்னு தெரியாது, அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை நல்லா சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நல்லா சில் பண்ணியும் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.